ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஃபேட் சாலுபிள் விட்டமினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விட்டமின்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். விட்டமின்ங்கிறது ஒரு ஆர்கானிக் மாலிகுல். இந்த ஆர்கானிக் மாலிகுல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி மெட்டபாலிசமுக்காக கோஎன்சைமாவும் வேலை செய்யும், அதே சமயம் பாடி ரெகுலேட்டராகவும் வேலை செய்யும். இந்த விட்டமின் வந்து என்னென்னா, 20th century சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க, காஷ்மீர் ஃபங்க்குங்கிறவங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, விட்டமினேங்கிற தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது அனிமலுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ப்யூரிஃபைட் டயட் கொடுத்து ஃபீட் பண்ணுறது மூலிமா விட்டமினேங்கிற தியரியை கண்டுபிடிச்சாங்க. பின்னாடி டெக்காக்கிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெரிபெரிங்கிற ஒரு ஃபேட்டல் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த விட்டமினே தியரியை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 17 வகையான விட்டமின்ஸ் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு விட்டமின்ஸுக்கும் அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அண்ட் ஒவ்வொரு விட்டமின்ஸுக்கும் அதுக்குன்னு தனியாக டிசார்டர் சிம்டம்ஸ் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து ஃபேட் சாலுபிள் விட்டமின், இன்னொன்று வந்து வாட்டர் சாலுபிள் விட்டமின். ஃபேட் சாலுபிள் விட்டமின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபேட்டு அண்ட் ஃபேட் சால்வெண்ட்டில் தான் வந்து சாலுபிள் ஆகும், வாட்டரில் இன்சாலுபிளாக இருக்கும். இதனால் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் தேவையான அளவு ஃபேட் இல்லைன்னா ஃபேட் சாலுபிள் விட்டமினை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து ஃபேட் சாலுபிள் விட்டமினை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா, நம்ம பாடியில் எனஃப் ஃபேட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ஃபேட் சாலுபிள் விட்டமினில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து 1909 வந்து கண்டுபிடிச்சாங்க, அண்ட் இதோடைய கெமிக்கல் நேம் ரெட்டினால். விட்டமின் ஏவோட காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டினால், ரெட்டினல் அண்ட் ரெட்டினாயிக் ஆசிட். இதோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த விட்டமின் ஏ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா, நம்ம நார்மல் விஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் விட்டமின் ஏ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஆரிஜின் ஃபுட்ஸில் தான் இருக்கும், பிளான்ட் ஆரிஜின் ஃபுட்ஸில் கூட இருக்கும், பட் விட்டமின் ஏவாக இருக்காது, ப்ரோவிட்டமினாக இருக்கும். அந்த ப்ரோவிட்டமின் நேம் வந்து கெரோட்டினாய்ட்ஸ். இந்த ப்ரோவிட்டமின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸில் வந்து என்னென்னா ப்ரோவிட்டமின் கெரோட்டினாய்டாக தான் இருக்கும். இந்த கெரோட்டினாய்ட் நம்ம எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம பாடியில் வந்து என்னென்னா விட்டமின் ஏவாக வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கெரோட்டினாய்ட்ஸை ப்ரீகர்ஷர் ஆஃப் விட்டமின் ஏ அப்படிங்கிறத சொல்கிறோம். விட்டமின் ஏவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மல் விஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல விட்டமின் ஏ வந்து முக்கியமான பங்களிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போன் வந்து க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபீட்டஸோட நார்மல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து விட்டமின் ஏவோட ஃபங்க்ஷன். அடுத்தது விட்டமின் ஏவோட ஃபுட் சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக், யாக், ஃபிஷ் லிவர், காட் லிவர் ஆயில், இதெல்லாம் வந்து நான்வெஜ் சோர்ஸ். அண்ட் வெஜிடேரியன் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட், பப்பாயா, இதெல்லாம் வந்து. இது மட்டும் இல்லாமல் நம்ம கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே என்னென்னா கெரோட்டினாய்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா வெஜிடேரியன் சோர்ஸ். இந்த கெரோட்டினாய்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் விட்டமின் ஏவாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு விட்டமின் ஏவை வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம டெஃபிஷியன்சியோட சிம்டம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைட் பிளைண்ட்னஸ். இந்த நைட் பிளைண்ட்னஸை நைட்டாலோபிக்கா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இது என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ஒரு இச்சிங்கை உண்டு பண்ணும், பின்னாடி பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும், அதுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்மளுக்கு வந்து விஷன் வந்து டிம் லைட்டில் வந்து தெரியாமல் படுத்திடும். இதுதான் வந்து நம்ம நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாயங்காலம் வந்து நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் போகிறது. அடுத்தது கெரோட்டோமலேசியா. இந்த கெரோட்டோமலேசியா எதனால் வருதுன்னா, நம்ம சரியாக ஃபுட்டில் வந்து விட்டமின் ஏ எடுத்துக்காமல் போனாலும் நம்ம பாடியில் போர் அப்சர்ப்ஷன் இருந்ததுனாலும் நம்மளுக்கு வந்து கெரோட்டோமலேசியா கண்டிப்பாக வரும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஜென்டிவல் ட்ரைனஸ் கொடுக்கும், கண்ணில் வந்து என்னென்னா பத்தி போகும். பத்தி போனதுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, கார்னியா வந்து டல்லாகவும் க்ளவுடியாகவும் இருக்கும். நம்ம பெரியவங்களை கூட பார்த்தா எனக்கு பார்வை சரியாக எனக்கு தெரியல, எல்லாம் புக புகையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து கெரோட்டோமலேசியா வரதுக்கான அறிகுறி தான். ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோப்தால்மியா. இந்த ஜீரோப்தால்மியா என்ன பண்ணும்னா, எக்ஸ்ட்ரீமாக வந்து கன்ஜென்டிவல் ட்ரைனஸ் இருக்கும், ரொம்ப திக்காக ரிங்கிள் ஆயிரும், அந்த கிளவுடினஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஜீரோப்தால்மியா கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது பைட் ஹாட் ஸ்பாட். இந்த பைட் ஹாட் ஸ்பாட்டுங்கிறது என்னென்னா, நம்ம வெள்ளை அந்த வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, கண்ணில் இருக்க அந்த வெள்ளை கருவில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் கிரே ஒரு டெபாசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டெபாசிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பைட் ஹாட் ஸ்பாட்டு தான். இது என்ன ஆகும்னா, கார்னியல் இன்ஃபெக்ஷனை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தும், கண்ணில் இருக்க டிஷ்யூஸ் எல்லாத்தையும் டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிடும். இதனால் பின்னாடி நம்மளுக்கு பிளைண்ட்னஸ் வரதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் ஏ முக்கியமான பங்களிக்குதுன்னு சொல்கிறேன்ல, இப்போ சரியான விட்டமின் ஏ இல்லைன்னா நம்மளோட ஸ்கின் வந்து டாடி ஸ்கின் ஆயிரும், அதாவது ரொம்ப வர வர ரஃபாக ஆயிரும்.
இது எல்லாமே வந்து என்னன்னா விட்டமின் ஏவோட டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ். அடுத்து பார்க்க போற விட்டமின் என்னன்னா விட்டமின் டி. விட்டமின் டியை வந்து நம்ம சன்ஷைன் விட்டமின் சொல்லுவோம். எதனால இது சன்ஷைன் விட்டமின் சொல்லுவோமா, நம்ம சன்லைட்ல இருந்து விட்டமின் டி நம்ம பாடியில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இது என்னன்னா சன்ஷைன் விட்டமின் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஒரு இந்தியன்ஸுக்கு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு விட்டமின் டி தேவைன்னா 400 IU வந்து தேவை. ஸோ கண்டிப்பா வந்து என்னன்னா நம்ம சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகியே ஆகணும். அது மட்டும் இல்லாம விட்டமின் டி வந்து விட்டமினா மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ப்ரோ ஹார்மோனா வேலை செய்யுது. ஏன்னா நம்ம பாடியோட கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் அண்ட் போன் ஃபார்மேஷனுக்கும் இது ரொம்பவே விட்டமின் டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதனால இது வந்து ப்ரோ ஹார்மோனா கூட வந்து வேலை செய்யும். ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொன்ன மாதிரி போன்ஸ் அண்ட் டீத்துக்கு வந்து ஃபார்மேஷனுக்கு விட்டமின் டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போனோட கால்சிஃபிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கால்சியம் அண்ட் பாஸ்பரஸோட அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம பிளட் அண்ட் போனில் இருக்க கால்சியம் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாமே என்னென்னா விட்டமின் டி வந்து ஃபங்க்ஷன். அடுத்த சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சன்லைட். நம்ம எக்ஸ்போஷர் ஆகிறதுனால விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா 7-DHY கொலஸ்ட்ரால்ங்கிறதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா விட்டமின் டியாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் விட்டமின் டி கிடைக்க செய்யும். ஃபுட் சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து விட்டமின் டி அதில் கம்மி தான். பட் இருந்தாலும் ஃபுட் சோர்சஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஆயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபிஷ்ஷில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 45 milks ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் என்னென்னா விட்டமின் டியோட ஃபுட் சோர்சஸ். அடுத்தது விட்டமின் டி டெஃபிஷியன்சி. சில்ட்ரனுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் அவங்களுக்கு வந்து ரிக்கெட்ஸ் வரும். அதாவது அவங்க உடம்புகளை போதுமான அளவு வந்து விட்டமின் டி கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் ரெண்டுமே வந்து மினரலைஸ் ஆகாமல் போயிடும். இதனால் அவங்களோட போன் டீத் ரெண்டுமே வந்து ஹார்டாக இருக்காது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி வெயிட்டு தாங்காமல் கால் வந்து வளைஞ்சு போயிடும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரிக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும்ட்டு. கால் வந்து நல்லா அகண்டு வளைஞ்சிருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஆயிரும். இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவ் லெக், அதாவது ரெண்டும் வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக்கும் வந்து வெளிவாங்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அடுத்த சிம்டம் வந்து நாக் நாக் நீஸ், மூட்டு இந்த மாதிரி உரசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூட்டு வந்து உரசிக்கிட்டு இருக்கும். அடுத்தது வந்து என்லார்ஜ்டு ஜாயின்ஸ், நல்லா வந்து போன்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்லார்ஜாக பெருசாகிடும். ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பீச்சின் செஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது மார்பு வந்து படர்ந்து இருக்கும், டீத் ரொம்ப சாஃப்டாகவும் இர்ரெகுலர் ஷேப்பாகவும் இருக்கும், தலை வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும், பல்ஜாக இருக்கும் சைட்ஸ்லலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ன ரிக்கெட்ஸ்க்கான சிம்டம்ஸ். இதே அடல்ட்ஸுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்டியோமலேசியாங்கிற கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க. இந்த ஆஸ்டியோமலேசியாங்கிறது என்னென்னா தேவையான அளவு விட்டமின் டி வந்து அடல்ட்ஸுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த டிசீஸ் வந்து வரும். ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க போன்ஸ் வந்து சாஃப்டாகவும் சீக்கிரம் வந்து பெண்டாகவும் டக்குன்னு வந்து உடையறதுக்கான தன்மை, அதனால் நிறையா ஃப்ராக்சர்ஸ் வந்து அவங்களுக்கு நடக்கலாம். இந்த ஆஸ்டிய மலேசியா இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தசை பிடிப்புங்கிறது ரொம்பவே காமனான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்பைனல் கார்டு, தொராக்ஸ் அண்ட் லிம்ஸ், கை கால் எலும்பு, பெல்விக்ஸ், இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீஃபார்ம்டு, அவங்க உருமாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னன்னா இவங்களுக்கு கூணு விழுந்த மாதிரி இருப்பாங்க, லோவர் பேக் பெயின் அவங்களுக்கு ரொம்பவே காமனாக இருக்கும். இதே ஓல்டேஜ் பீப்புளுக்கு விட்டமின் டி வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான இது வந்து என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோஃபோரோசிஸ். இந்த ஆஸ்டியோஃபோரோசிஸ்ங்கிறது கால்சியம் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம் தான். பட் விட்டமின் டி வந்து ஓல்டு பீப்புளுக்கு இல்லாமல் இருந்ததுனாலும் அவங்களுக்கும் வந்து என்னென்னா ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிப்பாக வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து என்னென்னா போன் வந்து உடையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் சிவியர் போன் பெயின் வரும். இந்த போன் பெயின்லேருந்து அவங்க தவிர்க்கணும்னா எங்கேயுமே அசையாமல் நகராமல் வந்து இருக்கணும். ஸோ இது மூலிமா அவங்க வந்து கொஞ்சம் அவங்க போன் பெயினை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமலேசியா அண்ட் ஆஸ்டியோஃபோரோசிஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கிளினிக்கல் ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்கெலிட்டன் பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமலேசியா இருக்கவங்களுக்கு பர்சிஸ்டன்ஸாக எப்பயுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸ்கெலிட்டன் பெயின். ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆனால் மட்டும் ஸ்கெலிட்டன் பெயின் இருக்கும். அதே மாதிரி ஃப்ராக்சர் பொறுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்டியோமலேசியா இருக்கவங்களுக்கு வந்து அக்கேஷ்னலாக எப்பயாவது வந்து இந்த ஃப்ராக்சர் பெயின் வந்து இருக்கும். இதே ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வெரி காமனாக இருக்கும். ஃப்ராக்சர் ஹீலிங் வந்து என்னென்னா ஆஸ்டியோமலேசியாவுக்கு வந்து என்னென்னா ரொம்பவே டிலே ஆகும். ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு ஓரளவு நார்மலாயிரும். டிஃபார்மிட்டி வந்து என்னென்னா ஆஸ்டியோமலேசியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே காமன் அண்ட் ஆஸ்டியோஃபோரோசிஸில் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். விட்டமின் டி ட்ரீட்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமலேசியாவில் வந்து
மேபி இருக்கிறதுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. யூரினரி கால்சியம் ரிலீஸ் வந்து என்னென்னா, ஆஸ்டியோமலேசியா இருக்கவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும், அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்தது விட்டமின் இ. இந்த விட்டமின் இ பார்த்தீங்கன்னா எல்லா செல் மெம்பரனையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். விட்டமின் இயோட இன்னொரு பேர் வந்து என்னன்னா டோக்கோஃபெரால். இந்த டோக்கோஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சைல்டு பர்த், ஃபீனோஸ்னா டு பியர், ஆல்னா ஆல்கஹால். இந்த விட்டமின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்யூஸ்லையும் வந்து ஸ்டோராக இருக்கும். இந்த டிஷ்யூ ஸ்டோர் இருக்க பார்த்தீங்களா, இந்த டிஷ்யூ ஸ்டோர்ஸ் வந்து நம்மளை டெஃபிஷியன்சிலேருந்து காக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் இயோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விட்டமின் இ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுல விட்டமின் இ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரெட் பிளட் செல்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்குள்ளே ரத்தம் வந்து உறைய வைக்காமல் வந்து பாதுகாக்குது. நம்ம விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க கேபிலரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து டைலேட் பண்ணி நல்லா மசில் டிஷ்யூஸ்க்கு வந்து என்னென்னா ரத்த ஓட்டம் போக செய்ய வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸில் இருந்து தடுக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா விட்டமின் இயோட ஃபங்க்ஷன். அடுத்தது விட்டமின் இயோட ஃபுட் சோர்சஸ் பார்க்கலாம். விட்டமின் இ வந்து பொதுவாக வெஜிடபிள் ஆயில்ஸில் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது கார்ன் பீனட் ஆயிலில் அதிகமாக இருக்கும். அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்கும், ஆல்மண்டு, ஹெசல் நட்டு, சன்ஃப்ளவர் சீடு, இந்த மாதிரி வால்நட்ஸ், இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் விட்டமின் இயோட சோர்சஸ் அதிகமாகவே இருக்கும். அதையும் தாண்டி மீட், ஃபிஷ், மார்க்ரைனு, ஹோல் கிரெயின்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கும். அதையும் தாண்டி இன்ஃபேண்ட்டுக்கு எங்கேருந்து விட்டமின் இ வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மில்க்லேயே விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃபேண்ட்ஸுக்கு போதுமான விட்டமின் இ அளவு கிடைச்சிரும். அடுத்தது வந்து விட்டமின் இ டெஃபிஷியன்சியோட சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் இன்ஃபான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக வந்து சரியாக வளர்ச்சி அடையாத குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்கு வந்து அனிமியா வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடி டிஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஹார்ட் டிசீஸ் வரலாம், லங் டிசீஸ் வரலாம், பிரைன் ஸ்ட்ரோக் கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு இந்த விட்டமின் இ டெஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது விட்டமின் கே. விட்டமின் கே வந்து நம்ம கொயாகுலேஷன் விட்டமின்ங்கிறத சொல்கிறோம். ஏன்னா இது ப்ரோத்ரோமின்ங்கிற ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே எசென்ஷியலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட் கிளாட்டிங் மெக்கானிசமாகவும் இந்த விட்டமின் கே வந்து வேலை செய்யுது. இந்த ப்ரோத்ரோமினோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளட்டை எந்த அளவுக்கு வந்து கிளாட் பண்ணுங்கிற டிசைடிங் அத்தாரிட்டி வந்து இந்த ப்ரோத்ரோமின் தான் வந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிப்ரினோஜன் சொல்லிட்டு ஒரு சாலுபிள் ப்ரோட்டீனும் இருக்குது. இந்த சாலுபிள் ப்ரோட்டீன் என்ன பண்ணோம்னா ஃபிப்ரின் அப்படிங்கிற ஒரு இதாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு பிளட்டை வந்து கிளாட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து கிளாட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் ரீமாடுலேட் பண்ணுறதுக்கும் போன் வந்து மேட்ரிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் மினரல் டெபாசிட் ஆகிறதுக்கு விட்டமின் கே வந்து ரொம்பவே நெசசரி. விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் ப்ளீடிங் வந்து நடக்காமல் வந்து பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம்னா லிவரோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஷ்யூஸ் அண்ட் நர்வ் சிஸ்டத்துக்கு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல விட்டமின் கே வந்து இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் வந்து விட்டமின் கேவோட ஃபங்க்ஷன். இதோட ஃபுட் சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் என்ன பண்ணோம்னா விட்டமின் கேவோட குவாலிட்டி வந்து குவான்டிட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதிகம். அதை தவிர்த்து வேற எதில் இருக்குன்னா சோயாபீன், யோகர்ட், வீட், ஓட்ஸ், மில்க், மீட், இது எல்லாத்துமே விட்டமின் கே வந்து இருக்கும், விட்டமின் கே வந்து இருக்கும். அண்ட் விட்டமின் கே டெஃபிஷியன்சி சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெமரேஜ், இந்த ரத்த கசிவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட்டு வந்து சரியாக வந்து கிளாட் ஆகாமல் போகும், ப்ளீடிங் வந்து நோஸில் இருக்கும், ப்ரோத்ரோமினோட லெவலும் பயங்கரமாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, விட்டமின் கே வந்து முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வாட்டர் சாலுபிள் விட்டமினை பற்றி பார்க்கலாம்.